वाक्कृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान खन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देह भृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। निकपान्त देशिकपदं भुजद्वयं निरसूय वैष्णवजन प्रियं धनम् குலதெய்வதம் மம குதிருஷ்டி மஸ்தக சிதிபிருத்விபேத குலிஷாயுதாயிதம். சுவாமி தேசிகன் 100 ஸ்லோகங்கள்னாலே தயாதேவியை ஸ்தோத்திரம் சொல்றார். அத்தமான ஸ்தோத்திரம். தயாதேவிக்கும் பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தினால கேட்கிறா தயாதேவி சுவாமிய, உங்களுக்கு என்ன வேணும் எது வேணும்னாலும் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கேன். இன்றே பூய பிரேமதிகள ஸ்மேர பக்தரா விபாசன்னு சீஸ்துதியில சொல்றார். இந்த புன்சிரிப்பு தவழ்கின்ற திருமுக மண்டலத்தோட கூட பெரிய பிராட்டியா, இன்னும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட, நாங்க ரெண்டு பேரும் உனக்கு மாதா பித்தர்கள் ஸ்தானத்துல நாங்கள்லாம் இருந்துட்டு இருக்கோம். ஆச்சாரியாள் மூலமாக என்னுடைய கைங்கரியத்துக்கு உகந்தவனாகவும் உன்னை பண்ணி ஆயிப்போச்சு. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? இங்க தயாதேவியனிடத்துல ஏற்கனவே பிரார்த்தனை பண்ணிருக்க, 11வது 10வது ஸ்லோகத்துல பிரதிஜை பண்ற, தயாதே அகிஞ்சரணம் சோதியம் அபவர்க்க திருவர்கையோ அஞ்சனாதிரீஸ்வரதயாம் அபிஷ்டோமி. இப்ப எல்லாரையும் அந்த சபையில எழுந்தருள பண்ணி, பெருமாள்லேருந்து பிராட்டிகள்லேருந்து ஆச்சாரியர்கள் எல்லாம் எல்லாரையும் எழுந்தருள பண்ணி அவ எதிர அந்த சபையில பிரதிஜை பண்றார் சுவாமி தேசிகன். அஞ்சனாதிரீஸ்வரதயாம் அபிஷ்டோமி, அந்த திரிவேங்கடமுடையானுடைய தயைய நான் இப்ப ஸ்தோத்திரப்பட போறேன், நீங்க என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி பிரதிஜை பண்ணார். அதுல இருந்து ஆரம்பிச்சு அனுசர சக்தி அதிபனம்ல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும், இது 90 ஸ்லோகம் வரைக்கும் தயாதேவிய தயாதேவியனுடைய உபகாரங்களையும் தயாதேவி பண்ற காரியங்களை பத்தியும் எல்லா விஷயத்தையும் ஆச்சார் சுவாமி. அதுக்கப்புறமா 91வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு, இந்த 91வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு 99வது ஸ்லோகம் வரைக்கும் நைசர்கி கேணத்தரசா கருணேன யுக்தாக அண்ணா, இந்த 10வது தசகத்துல வரைச்சு அந்த பரம புருஷார்த்த சித்தி தமக்கு ஏற்படணும் அப்படின்றதுக்காக விஸ்வோபகாரம் இது நாம சதாதுகானாம் அத்யாபி தேவி பவதி மவதீரயந்தம் அப்படின்னு, லோகத்துக்கு உபகாரம் பண்றதாகவே இருந்துட்டு இருக்கிற ஒரு கரம் பசு மாதிரி காராம் பசு மாதிரி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க, அப்படி அனுகிரகம் பண்ற ஒன்னையும் நான் திரஸ்காரம் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன் என்பதாக சாய்கிறேன். அப்படி அந்த கடைசியில சொல்லச்சு, இத்தனை உத்தராங்கத்துக்கு எம்பெருமான் இடத்துல பண்ண சரணாகதிக்கு மேல அதுக்கப்புறமா சரணாகதி பண்ண பிற்பாடு பண்ண பாப்பத்துக்கெல்லாம் பிராயசித்த பிரபத்தி அனுட்டிச்சு இனிமேல் அந்த மாதிரி பாப்பங்கள் பண்ணாத இருக்கிறதுக்காக பாப்பாரம்பக பாப்ப நிவர்த்தியும் ஏற்படணும் பண்ணி அப்படி ஒரு புருஷார்த்த சித்தி ஏற்பட்டு இப்படி எல்லாம் தயை ஸ்தோத்திரம் பண்ண சுவாமியை பார்த்து தயாதேவி கேட்கிற, உனக்கு என்ன வேணும் இதுக்கு மேல என்ன வேணும்னு கேக்குற. அதுக்கு மேல ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ற, எனக்கு இனிமே ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு சொல்ற. எனக்கு இனிமே ஒன்னும் வேணான்னு சொன்னா என்ன தாத்பரியம் என்ன? தப்ப கிமப்பமே துவை நாதனியம், நீ சிபாரிசு பண்ணி எனக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அத்தனை பண்ணு அப்படின்னு. முக்தானுபூதி மிக தாசியத்துமே முகுந்தகா, இங்க இருந்துட்டே சிவிகுண்டத்துல உண்டான அனுபவம் இருந்துட்டு இருக்க, அந்த பகவத் அனுபவத்தை எனக்கு கொடுக்கணும் என்பதாக சொல்ல சொல்றார். அப்போ சிவிகுண்டத்துல இருக்கச்சே பெருமாள் அனுகிரகிக்கிறது, இப்ப பகவத் அனுபவம் இருக்க, அந்த அனுபவம் திருவேங்கடமுடியான சேவிச்சாலே வருது. அந்த திருவேங்கடமுடியான் இங்கேயும் நமக்கு கொடுக்கறாங்க. இது சத்தியமான விஷயம். நம்ம திருவேங்கடமுடியான் சன்னதியில நமக்கு கணக்கு எல்லாரையும் ஒண்ணு சொல்ற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ஏதோ சேவை பண்ணி வைங்கோ அப்படின்லாம் சொல்லி சொல்றோம். ஒரு சமயத்துல போய் நமக்கு ஒரு 10 நிமிஷம் அந்த குலசேகரப்படியின் கீழே நின்று 10 நிமிஷம் நிதானமா இருந்து தேவங்க முடியான சேவிக்கிற மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சிருத்தோம்னாக்கா,
நான் இந்த சேவையே நான் ஜென்ம ஜென்மாந்திரத்திலேயே நான் நினைச்சுக்கிறேன் நானே, எனக்கு இதுவே போறோம்னு நாம சொல்லுவோம். அந்த மாதிரியாக இவ தயாதேவியை பார்த்து தயாதேவி இடத்துல பிரார்த்திக்கிறார், சுவாமி தேவிகுண்டத்தில் எப்படி சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியத்தையும் நான் பண்ணுவனோ அந்த மாதிரி திருவேங்கடமுடையான் திருவடிவாரத்தில் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி ஒழிவிலா வடிமை செய்ய வேண்டும் நாம் திரிகுருளருவி திருவேங்குடத்து எழில்கள் சோதி எந்த தந்தைக்கே என்பதாக நம்மாழ்வார் பாரித்த மாதிரி எல்லா சமயத்திலையும் அந்த திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியத்தை நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு தயாதேவியினிடத்துல பிரார்த்தனை பண்றார் சுவாமி தேசிகன். இது என்ன சாதாரண விஷயமா? எத்தனையோ ஜென்மங்கள் பண்ண சுகிருதம் பண்ணிருந்தாதான் இந்த பாக்கியம் கிடைக்கும். ஆகையால இது எனக்கு கொடுத்து தலை கட்டுறார் தயாதேவியினுடைய ஸ்தோத்திரத்தை தலையை கட்ட முடிச்சு வைக்கிறார். இப்ப சொல்லச்சே வேதங்களெல்லாம் கூட அளவிட முடியாததாக வேதங்கள்லாம் கூட கை வாங்கிட்டு தயாதேவி தயனுடைய எம்பெருமானுடைய எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுன்னா எம்பெருமானுடைய தயைய ஸ்தோத்திரம் பண்றது தானே. எம்பெருமானுடைய தயைய ஸ்தோத்திரம் பண்ணி என்னால முடியாதுன்னு சொல்லி அந்த விஷயத்துல பின்வாங்கினதாக இருந்துருக்கிற ஒரு விஷயத்துல ஒரு கவியாக இருந்துட்டு இவர் பிரவர்த்திக்கிறதுனால தயைய ஸ்தோத்திரம் பண்றதுன்ற ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுனால எல்லாரும் மீது பேர் பார்த்து பரிகாசம் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி வருது. அதாவது இந்த பிரபந்தத்துல சில விஷயங்கள் சொல்ற, கடைசியில ஒவ்வொரு பிரபந்தமும் ஒவ்வொரு நூலும் கடைசியில முடிக்கச்சு ஒரு சாத்திக தியாகத்தை சொல்லிட்டு முடிக்கிறதுன்றது விஷயம். ஒரு அது தவிர பக்த வைலட்சண்யம் விஷய வைலட்சண்யம் அது தவிர இதனால வரக்கூடிய பலன் இவைகள்லாம் சொல்ற வழக்கம். சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே என்பதாக சொல்லுகின்றார். மங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயழையார் சென்றிடும் சீர் அங்கு பழகொண்ட மாற்றை அனுபதுவை பைங்கமல்ல தண்டறியல் பிறான் கோத சொன்ன என்று திருப்பாவையில முடிகிறார் ஆண்டாள் நாச்சியார். அதுல யாரை பத்தி அந்த ஆண்டாள் நாச்சியாருடைய ஸ்தோத்திரம் அந்த முப்பது பாசுரங்களும் யாரை பத்தியான ஸ்தோத்திரம் அப்படின்னா மங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு மாதவனைன்ற சப்தத்தை கொடுத்துருக்கார். பெரியபிராட்டியோடு இருந்திருக்கிற பெருமாள் விஷயமாக சிவன் நாராயணன் விஷயமான ஸ்தோத்திரம் என்பதாக அங்கு விஷய வைலட்சண்யத்தை சொல்றது. பக்திரு வைலட்சண்யம் யாரு இதை யார் சொல்றா அப்படின்னு சொன்னவனாக்கா அந்த சொன்னவன் யாரும் சாதாரண மனுஷர்கள் அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் குட்டர்பிரான் கோத சொன்ன அந்த பூலோகத்துக்கே அலங்காரமாக இருந்திருக்கிற ஸ்ரீவல்லிபுத்தூர்ல எழுந்துள்ள இருந்திருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவ சிகாமணியாக இருந்திருக்கிற பெரியாழ்வாருடைய குமாரத்தியாக இருந்திருக்கிற ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் என்பதாக இந்த பக்த வைலட்சண்யம் விஷய வைலட்சண்யம் இப்படி அது தவிர இதனால வரக்கூடிய பலன் இவைகளை சொல்லி ஸ்தோத்திரத்தை தலைக்கற்றாருன்னு சொல்றார். இந்த மாதிரியாக இந்த தயாசதகத்துல 100 ஸ்லோகத்தினால தயாசதகத்தினுடைய விசேஷம் என்ன என்பதை தெரிவிக்கிறதுக்காக ஆரம்பிச்ச விஷயம். இதுல ரெண்டு பிரகாரமாக சொல்ற, இந்த பிரபந்தாத்தியனம் இருக்க இந்த பிராயோதயன்னு ஆரம்பிச்சு 3 ஸ்லோகத்தினால இந்த 2வது தசகத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த கடைசி வரைக்கும் 10வது தசகம் நாதப்புறம் வரைக்கும் தயையை பத்தி சம்போதிச்சு சொல்லப்பட்ட விஷயத்தையே இந்த 3 ஸ்லோகத்தால முதல்ல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா இந்த தயையினுடைய பிரபந்தத்தினுடைய ஏத்த இதுலயும் தயாதேவிய சம்போதனம் பண்ணி தயா விஷயத்தாலேயே சொல்றார். இங்க இதுக்கப்புறமா மீதி 5 ஸ்லோக 4 ஸ்லோகங்கள்ல தான் சொல்லல பெருமாளே பண்ணி வைக்கிறேன்றதையும் இந்த தயாசதிகத்தை சொல்றதுனால வரக்கூடிய ஏற்றத்தையும் 104வது ஸ்லோகத்திலேருந்து 108வது ஸ்லோகம் வரைக்கும்
அந்த தயா சதகத்துக்கு பண்ணாக்க அதனுடைய நாள் வரக்கூடிய பலன் என்ன அப்படின்றதையும் சொல்லி சொல்றார். இங்க இப்போ யாரான சில பேர் இந்த தயாதேவி விஷயமாக இவர் பண்ண ஸ்தோத்திரத்துல அசூயையோட கூட இதுல தோஷம் இருக்குன்னு சொன்னாலும் அதை பத்தியும் விசாரப்படல. இன்னொரு விஷயம், யாரான சில பேரை பத்தி விசாரப்படல, இப்ப தயாதேவியே கேட்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுண்டு அதுக்கு பதில் சொல்றார். இப்போ தயாதேவி கேட்கிறார், எப்படி எம்பெருமானுடைய குணமாக இருந்துருக்கிற என்னுடைய குணம், அதாவது தய எவ்வளவு விசேஷம்னு நீர் சொல்றாரோ அதே மாதிரி எம்பெருமானுக்கு பகவான் சொல்றபடினால ஞானம் சக்தி வீரியம் பலம் தேஜஸ் ஐஸ்வர்யம் எல்லாம் சொல்லக்கூடியதான ஆறு குணங்கள் உள்ளன. அந்த ஆறு குணங்களும் எண்ணிறந்த பெருமை உடையவனவையாகவே இருக்கின்றன. அப்போ அந்த ஆறு குணங்களுக்கு தயாதேவிய ஸ்தோத்திரம் பண்றதுனால ஏதான கோபம் வராது இருக்குமா? நாமளும் எம்பெருமானிடத்துல இருக்கிற கல்யாண குணங்கள்ல ஒருத்தர் தானே. நம்மள ஸ்தோத்திரம் பண்ணாத பெருமாள் தயாதேவியை மாத்திரமே ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஒரு எண்ணம் வருமே என்று கேட்கிற மாதிரியும் அதுக்கு பதில் சொல்ற மாதிரியும் இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. நிசீம வைபவஜுஷாம் விஷதங்குணானாம் ஸ்தோதுர்தயே விஷகிரீஷ குணேஸ்வரீம் த்வாம். தைரேவனோ நமவசைரபிநந்திதம் மே சத்யாஹ பிதம் தவ பலாத குதோ பயத்வம். நிசீம வைபவஜுஷாம் விஷதங்குணானாம். எம்பெருமானுக்கு எத்தனையோ குணங்கள் உள்ளன. ராஷ்டசக்தி விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞானபல கிரியாக என்பதாக சொல்லுகிறது புராணங்கள். எம்பெருமானுடைய ஞானம் பலம் பிரிய முதலியவைகளா அசிசக்தி பரா உத்கிருஷ்டமானது. எம்பெருமானுடைய குணங்கள் ஒவ்வொன்றுமே இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாதபடி அப்பேற்பட்ட குணங்கள். பெருமாள் சர்வஜ்ஞனாக எழுந்தருள் இருக்க பெருமாளுடைய ஞானம் எல்லாவற்றையும் விஷயீகரிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஏற்றம் வேற எதுக்கான உண்டா என்று கேட்டால் வேற எதுக்குமே கிடையாது. அந்த மாதிரி எம்பெருமானுடைய பலம், எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம், எம்பெருமானுடைய தேஜஸ்ஸு என்பதாக எம்பெருமானுடைய ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒரு ஏற்றம்ன்றது இருக்கவே இருந்துருக்கு. அப்படி எத்தனை இத்தனை குணங்கள்லாம் இருந்துருக்கிறத பார்த்து இந்த எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கே உண்டான அதிசயத்தை உண்டு பண்ணும்படியான லோகரக்ஷணத்துக்கு உபயுக்தமாக இருக்கக்கூடிய எத்தனையோ குணங்கள் இருந்துருக்கு. அத்தனை குணங்களையும் விட்டுட்டு தயையே ஸ்தோத்திரம் பண்றாராம். இந்த ஸ்தோத்திரம் பண்ணச்சே அந்த அதுகளுக்கும் கூட ஹே தய தயேன்னு தயாதேவியை பார்த்து சம்போதனம் பண்ணிட்டு சொல்றார். நிஸ்ஸீம வைபவஜுஷாம் மிஷதாம் குணானாம். நிஸ்ஸீம வைபவஜுஷாம், எம்பெருமானுடைய ஒவ்வொரு கல்யாண குணங்களுக்கும் அதனுடைய வைபவத்துக்கு அளவே இல்லாததாக இருந்துருக்கு. அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் எம்பெருமானிடத்துல இருந்துருக்கு. அந்த குணங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டே இருந்துருக்கான். நிஸ்ஸீம வைபவஜுஷாம் அப்படின்னு இந்த வைபவத்தை உடைத்தானதாக இருந்துருக்கு. அதுகள்லாம் பார்த்துட்டே இருக்கச்சே பெருமாள் அனுகிரகம் பண்ற. இப்ப தயாதேவியை இவர் ஸ்தோத்திரம் பண்ற. மிஷதாம் குணானாம், இப்படிப்பட்ட வைபவங்களுடைய குணானாம் குணங்கள்லாம் ஞானசக்தியாதி குணங்கள்லாம் மிஷதாம் என்பது அது பார்த்துட்டே இருக்கும் போது என்பதாக சொல்லுகின்றார். இங்க பெருமாளை பொறுத்த வரைக்கும் பெருமாளுடைய சொல்லச்சு ஒரு விஷயம் சொல்ற. மன்னியே அப்படின்னு சொல்லி சொல்ற. மிருதாங்கனானாம் சோதுர்தயே விஷகிரீச குணேஸ்வரின் துவாம் தைரேவ நூனம் அவசைஹி அபிநந்திதம்மே. இப்படி பெருமாளை நான் ஸ்தோத்திரம் அவள்லாம் பார்த்துட்டே இருக்கச்சு
அந்த பெருமாளுடைய இதர குணங்கள்லாம் பார்த்துட்டா இருக்குச்சு. ஒன்னு நான் ஸ்தோத்திரம் பண்றேன், ஒன்னு ஸ்தோத்திரம் பண்ணினதுனால அவள்லாம் தலையாட்டி ஆமோதிச்சாளாம். தைரேவ நூனம் அவசைகி அபிநந்தித்தம் மே சத்யாபீதம், என்னுடைய வார்த்தைய சத்தியம் வாஸ்தவம் தான், இவர் தயாதேவியை இவர் ஸ்தோத்திரம் பண்ணது ரொம்ப நல்லதுதான், ரொம்ப நன்னா இருக்கு என்று அவசமாக சொல்லுவதாக அவர்கள்லாம் கொண்டாடுகிறார்கள் என்பதாக சொல்லுகின்ற. இப்போ ஒரு விஷயத்தை பார்க்கணும், சுவாமி தேசிகன் கொண்டாடுவது எம்பெருமானுடைய குணத்தை, இதை கொண்டாடுற இவர் பண்ணது சரின்னு கொண்டாடுறது எம்பெருமானுடைய இதர குணங்கள். ஒரு சேதனமோ இது சேதனம் இல்லை, இது இது குணம். சந்தோஷம் கொண்டாடுவது இதெல்லாம் சேத்தனுக்கு சேத்தனனுக்கு ஏற்பட்ட தர்மம். அந்த தர்மத்தை விட்டுட்டு குணங்களிடத்துல போய் சேத்தன சமாதி பண்ணி, அதாவது சேத்தனாக நினைச்சுண்டு இவர் தயாதேவியை கொண்டாடுறதாவோ, தயாதேவியை கொண்டாடினத்து ஞானம் பலம் ஐஸ்வர்யம் தேஜஸ் வீரியம் சக்தி போன்ற இதர எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்லாம் கொண்டாடுகின்றன என்று சொல்வதும் இது யுக்தமா என்று மறுபடியும் கேள்வி வருது. இந்த கேள்விக்கு சொல்லச்சு, எம்பெருமான் நம்ம சுவாமி நம்மாழ்வார் அவருக்கு பகவத் அனுபவ விரக தசையில, அதாவது எம்பெருமான பிரிந்து பிரிவு பிரிவுன்றது ஏற்படுற தசையில அப்ப பெருமானை பத்தி நினைக்கிறேன். நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர், என்மூர்த்தம் கணம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியதே சாகானி தன்மகச்சித்ரம் சாபிராந்தி சாச விக்ரியா என்று சொல்லி இருக்கிறபடி ஒரு க்ஷணம் பெருமாளை நினைக்காமல் போயிட்டாக்கா, அந்த பகவத் சம்ஸ்லேஷம் ஒரு க்ஷணம் கிடைக்காது போயிடுத்துனாக்கா, அந்த க்ஷணமே பெரிய பெரிய பாபம் வந்துட்டா மாதிரி, பெரிய ஒரு ஹானி வந்துட்டா மாதிரி நினைக்கிறவர் சுவாமி நம்மாழ்வார். அப்ப ஏற்பட்ட நம்மாழ்வார் அவருக்கு ஒரு எம்பெருமானுடைய விஸ்லேஷம் பிரிவுன்றது ஏற்படுற பொழுது நாம என்ன பண்றோம்னு தெரியாத அவர் சில காரியங்கள்லாம் பண்றார். ஒரு திரியக்காக இருந்துட்டு இருக்கு, அதாவது பட்சிகளை பார்த்து தூது போடணும்னு சொல்றார், அச்சேதனங்களை பார்த்து தூது போகணும்னு சொல்றார், மரம் கொடிகளை பார்த்து கதர்றேர் அவர், நீ பார்த்தியா உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமான்னு, அஞ்சரிய மடநாராய் என்று சொல்லி நாரைய பார்த்து சொல்ற, நீ எனக்காக பெருமாளிடத்துல போய் தூது சொல்ல மாட்டேயா அப்படின்னு சொல்ற, அங்கேயும் அருளாத நீரருளி அவராவி துவராவும் அருளாழி புக்கடவீர் அருளாழி புக்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாமுவன் பிழைத்தோமேன்னு ஒரு வண்ட பார்த்து சொல்றார். அருகால வரிவண்டேன்னு சொல்லி திருமங்கை ஆழ்வாரும் வண்டு விஷயத்துல சொல்ற வார்த்தை, இது வண்ட பார்த்து சொல்றார். அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அவன் அருளாழி அம்மான் தயாசாகரமாக எழுந்துள்ள இருக்கிறவன் எம்பெருமான், அவனை பார்த்து எனக்கா ஒரு வார்த்தை சொல்றியா நீ என்பதாக, அருளாழி பூக்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அந்த கருட வாகன அருடனாக எழுந்துருளி நான் இருக்கிற தெருவில் வரட்டும் எங்காத்துக்கு வராட்ட போட்டோம் என்ன வந்து பார்க்காட்டா போட்டோம், நான் ஜன்னலால சேவித்து அந்த கருடாழ்வான நான் சேவிச்சு கருடாழ்வன்ல பெருமாள் எழுந்தருளத்தை சேவிச்சு நான் சத்தை அடைகிறேன் என்பதாக இப்படியெல்லாம் பாரிக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமானிடத்துல இருக்கிற ஒரு பக்தி, அந்த பக்தியினுடைய பரிவாகம் வெளிப்பாடு. இப்படி இது போய் வண்டு போய் பெருமாளிடத்துல சொல்லுமா, இல்ல நார போய் பெருமாளிடத்துல சொல்லுமா, இல்ல காத்து போய் பெருமாளிடத்துல சொல்லுமான்னு எல்லாம் நினைக்காமல் அதுகளிடத்தெல்லாம் சொல்லி சொல்ற. இப்படி கூட வருமா, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருமானா, அத்தியந்த பிரீத்தி இருக்கிறவாளுக்கு இப்படிப்பட்ட தசைன்றது வரும். அங்க திருவாயிரப்பாடியில பெருமாள் வேணுகானம் பண்றார் கிருஷ்ணன், அந்த வேணுகானம் பண்ண உடனே எல்லா கோபியர்களும் தன்னுடைய நிலையில யார் யார் என்னென்ன காரியம் பண்ணியிருந்தாலோ எல்லா காரியத்தையும் அப்படியே விட்டுட்டு ஓடி போறா கிருஷ்ணன் இடத்துல. அப்போ அதாவது சில பேர் கணவனுக்கு பரிச்சரியம் பண்ணியிருந்தா, சில பேர் குழந்தைக்கு ஸ்தன்யம் கொடுத்திருந்தா, இந்த மாதிரி ஒரு பாதி ஆடைகளை உடுத்திருந்தா, இப்படிலாம் இருக்கிறவாள்லாம் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த வேணு கானத்தினாலே ஈர்க்கப்பட்டு எல்லாரும் கடந்து போட்டு கிருஷ்ணன் இடத்துல போனான்.
அப்பேற்பட்ட கிருஷ்ணன் திடீர்னு காணாத போயிட்டேன். இவெல்லாம் பார்த்துட்டே இருக்குச்சு, இவரோட இவாளோட இருந்துட்டே இருக்குச்சு, திடீர்னு காணாத போயிட்டேன். காணாத போயிட்ட பிற்பாடு கிருஷ்ணனுடைய விரகத்தை தாங்க முடியாத இருந்துருக்கிற கோபிகள்லாம் தங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னை கிருஷ்ணனாகவும் இன்னொருத்தையும் காளிங்கனாகவும் பாவிச்சு துஷ்ட காளிய திஷ்டாத்திரன்னு சொல்லி, அப்போ காளியா நீ இங்கே நில்ற, நான் உன்னை பார்த்து நான் இது பண்றேன், உன் மேல ஏறி உன்னை மர்தனம் பண்ணணும்னு எல்லாம் சொல்ற மாதிரி, அந்த மாதிரி இவாளுடைய பாவம் அனுகாரம் அந்த கிருஷ்ணனிடத்துல இருக்கிற பிரீத்தி அப்படி உண்டு பண்ணிடுத்து. அதே மாதிரி ஆண்டாள் நாச்சியாரும் எப்பயோ நடந்த ஒரு விஷயம், திருவாயர்பாடியில நடந்த விஷயத்த ஸ்ரீவில்லிபுத்தூரைய நடத்தி நினைச்சிட்டு நடக்கிறதா நினைச்சிட்டு, அந்த வடபத்திர சாயியை எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற அந்த சன்னதியே நந்தகோபனுடைய அரண்மனையாக பாவிச்சு அங்க கிருஷ்ணன் இருக்கிறதாகவும், அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரைய திருவாயர்பாடியாக பாவிச்சு தன்னையும் கோபியர்களில் ஒருவர்களா ஒருவத்தியாக தன்னையும் நினைச்சென்று அங்க திருவாயர்பாடியில இருக்கின்ற கோபிகளுக்கு இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற அந்த நாச்சிமா ஆட்சிகளுடைய வாசனையோட கூடையும் எண்ணத்தோடையும் கூடையும் இருக்கும்படியாக அவள் அந்த திவ்ய பிரபந்தத்தை பண்றா. அந்த மாதிரி சீனிவாசனுக்கு அத்தியந்தம் பிரீத்தி பாத்திரமா அத்தியந்தம் அவரோட கூடவே இருந்து எல்லா குணங்களுக்கும் நிறம் சேர்க்கின்றதாக இருக்கின்ற இந்த தயாகுணம் விஷயத்துல சுவாமி அந்த எம்பெருமானுடைய ஒரு அனுபவ விசேஷத்தினால தயைய ஸ்தோத்திரம் பண்ற, தயைக்கு ஒரு சேத்தன சமாதியை ஏற்படுத்தி மீதி குணங்களுக்கும் சேத்தன சமாதி அவையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணி பண்றார் என்பதாக சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட பாவனா பிரகரணத்தினால பிரசன்னராக இருந்திருக்கிற சீனிவாசன் ஆழ்வார்த்தரத்துல எப்படி அனுகிரகம் பண்ணேரோ அதே மாதிரி அந்த சுவாமி தேசிகன் விஷயத்திலையும் பரிபூர்ணமான அனுகிரகத்தை பண்ற. ஆகையாலதான் இங்க சொல்லச்சு நிசீம வைபவஜுஷம் விஷதாங்குடான ஒவ்வொரு குணத்தையும் சுவாமி மங்களாசாசனம் பண்ற, ஆனாலும் கூட அந்த அந்த குணங்களோட சேர்ந்து இருக்கிற தயாயையும் சேர்த்து அனுசந்தானம் பண்றதுனால ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நாம 15வது ஸ்லோகத்துல விஷகிரி கிரகமேதி குணாக போதபலைஸ்வரிய வீரிய சக்தி முகாகன்னு சொல்லி, அந்த குணங்களுக்கெல்லாம் குணத்துவமே தயினோட சேர்ந்ததுனாலதான் வருது. ஆகையால தயாதேவிய ஸ்தோத்திரம் பண்ணி ஆயிடுச்சுன்னாக்கா அந்த குணங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணதாக ஆயிடும். எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாவற்றுக்கும் தலைவியாக இருந்திருக்கிறவள் தயாதேவி தான். ஆகையால விஷகிரீஷ குணேஸ்வரியும் என்பதாக சொல்லுகின்றார். விஷகிரீஷ குணேஸ்வரி திருவேங்கடமுடையானுடைய குணங்களுக்கெல்லாம் தலைவியாக இருந்திருக்கிறவர், அவரை நான் ஸ்தோத்திரம் பண்றோம். யார், நான் தனியா ஏகாந்தத்துல ஸ்தோத்திரம் பண்ணல. மிஷதாங் குணானாம் நிசீம வைபவஜுஷாம் விஷதாங் குணானாம் மீது எல்லாரும் பார்த்துட்டே இருக்கச்சே நான் ஸ்தோத்திரம் பண்றேன் என்பதாக சொல்லுகின்ற, எல்லாரும் பார்த்துட்டே இருக்கச்சே சொல்லுகின்ற, அவளை பத்தி விசாரப்படாமல் தைய ஸ்தோத்திரம் பண்ற அப்படின்னா இதுக்கு என்ன ஒரு விசேஷம்? ஒரு குணத்து கணக்கு பிரார்த்தா ஒவ்வொரு குணத்து எம்பெருமானுடைய குணத்தை ஒரு குணத்தை ஸ்தோத்திரம் பண்றதுக்கே என்னால முடியல என்னால முடியலன்னு வேதங்கள்லாம் போயிடுச்சு. எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகான்னு அப்படி இருந்துட்டு இருக்கச்சு தய ஒவ்வொரு குணங்களையும் இவரால ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? எம்பெருமானுடைய ஒவ்வொரு குணமும் முக்கியமான குணம் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரு ஆற்றுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் முக்கியமானவாள் தான். அதே மாதிரி தான் எம்பெருமானிடத்துல இருக்கிற ஒவ்வொரு குணத்துக்கும் இருக்கிற முக்கியத்துவம் அந்த மாதிரி இருக்கச்சு. எல்லாரும் தலா தலா காரியத்தை பண்ண முடியும், தலா தலா காரியம் பண்ணா கூட ஒருத்தருடைய வழிநடத்தல மீதி பேரும் சேர்ந்து காரியம் பண்ணணும். அப்போ லீட் ரோல் எடுத்துக்கிறது ஒருத்தர் தான் இருப்பா. அதே மாதிரி எம்பெருமானுடைய குணங்கள் ஒவ்வொன்றும் முக்கியமாக இருந்தாலும் கூட அதில் வரைச்சு லீட் ரோல் எடுத்துட்டு அனுகிரகம், அதாவது இங்கே பண்ணக்கூடிய காரியம் எம்பெருமானுடைய காரியம் லோக ரக்ஷணம், அந்த லோக ரக்ஷணமாகிற ஒரு செயலில் தாம் முன்ன நின்று மீதி பேரையும் வழி நடத்திட்டு போகிறதுன்றது ஒரே ஒரு குணம்தான், அந்த குணம் தய தயதான். அந்த தைய ஸ்தோத்திரம் பண்ணுறது
புத்தரை பெரியவன்னு சொல்றது எப்ப சொல்லுவோம் அப்படின்னு கேட்கணும். பிராமணானாம் ஞானத்தோ சைத்தியம் என்பதாக சொல்லப்படுறது. பிராமணர்களுக்குள்ள பார்த்தோம்னாக்க அவள்லாம் வயசை காட்டிலும் அவளுக்கு இருக்கிற ஞானத்தை கொண்டு அவளுக்கு சிறந்தவன்ற வார்த்தை சொல்றோம். அதே மாதிரி ராஜாவுக்கு பராக்கிரமம், அவளுடைய ராஜாவினுடைய பராக்கிரமத்தை கொண்டு, அதே மாதிரி வைசியனுக்கு வரைச்சே அவளுடைய பணத்தை கொண்டு பெரியவன் சின்னவன்ற தீர்மானம் பண்றது, அதே மாதிரி சூத்ராளுக்கு தான் வயசை கொண்டு சொல்றதுன்றது. இப்போ இந்த குணங்களுக்கு சொல்லச்சே, குணங்களுக்குள்ள எது உயர்ந்த குணம்னு சொல்றதுன்னா, எது ரொம்ப பரமோபக லோகத்துக்கு உபகாரமாக இருக்கிறதோ, எந்த குணம் இல்லாவிட்டால் லோகரக்ஷணம் நடக்காதோ, அந்த குணத்தை சிறந்த குணமாக பாவிச்சுக்கணும். மீதி குணங்கள்லாம் அதோட சேர்ந்து நிறம் பெறுகிறது. ஆகையால தான் இங்க முக்கியமானதாக சொல்லப்படுகின்ற தயாகுணம் இருக்க, அந்த தயாகுணத்தை சுவாமி ஸ்தோத்திரம் பண்ற. லோகரக்ஷணத்துக்கு தயை இல்லைன்னு லோகரக்ஷணம் பண்ணவே முடியாது. அப்போ அந்த தயாகுணத்தை சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணச்சு மீதி குணங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. எல்லா குணங்களும் அளவிட முடியாத பெருமைகளை உடைத்தானவை. அப்படி இருந்தாலும் கூட அவைகள்லாம் பார்த்துட்டே இருக்க செய்யும். பார்த்துட்டே இருக்கிறதோட மாத்திரம் இல்ல, நீ பண்ற ஸ்துதி ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். அவசைகி அபிநந்தித்தம்மே என்பதாக சொல்லுகின்ற அவசைர் அபிநந்தித்தம், அவர்களாலே அவசமாக தன்னை அறியாமலேயே அபிநந்தித்தம் கொண்டாடப்பட்டது என்பதாக சொல்லுகின்றார். அவசமாக அபிநந்தித்தம்ன்ற விஷயத்திலையும் இது இதுல ரெண்டு அர்த்தம் சொல்லணும். ஒரு அர்த்தம் என்னன்னா, அந்த அர்த்தம் ஏற்புடையதில்லை, இருந்தாலும் அந்த அர்த்தத்தையும் சொல்றேன், அடுத்த அர்த்தமும் சொல்லணும். துரியோதன சபையில கிருஷ்ணன் தூதுக்காக நாளைக்கு அர்த்தால வரப்போறார் அப்படின்ற சமாச்சாரம் தெரியுது. தெரிஞ்ச உடனே துரியோதனன் கட்டளை இடுறான், நாளைக்கு கண்ணன் நம்ம சபைக்கு வரச்சே. கண்ணன் மிதிலா, அதாவது மதுராபுரியினுடைய ராஜாவா இங்க வரல, நம்மளுடைய பந்துவா இங்க வரல, நம்ம எதிரிகளாக இருந்திருக்கிற பாண்டவர்களுடைய தூதனாக இங்க வரான். தூதுவனாக வரும்பொழுது கண்ணன் எவ்வளவுதான் பெரியவனாக இருந்தாலும், எவ்வளவுதான் கௌரவிக்க வேண்டியவனாக இருந்தாலும் கூட, கண்ணன் இந்த சபைக்கு வந்தா யாரும் நாளைக்கு ஏந்து நிக்க கூடாது. பெரியவா வந்தா ஏந்து நிக்கிறதுன்றது ஒரு வழக்கம். ஆகையால நீங்கள்லாம் யாரும் ஏந்து நிக்க கூடாதுன்னு மொத்த பேருக்கும் சபையில இருக்கிறவளுக்கு கட்டளை இட்டுட்டான் துரியோதனன். அப்படியே எல்லாரும் பண்றேன்னு சொல்லிட்டா. கண்ணன் மறுநாள் சபைக்கு ஏழ்ற, அந்த சபையுள்ள நுழையச்சேயே முதல் ஆளா ஏந்து நின்றவன் துரியோதனன் தான். அப்புறம் மொத்த பேரும் பாக்குறா, எல்லாரும் ஏந்து நிக்கிறார். ஏன் எப்படி ஏந்து நிக்கிறான்னு கேட்டான், அவசம் தன் வசத்துல இல்லாமல், தனக்கு எண்ணம் கண்ணனை அவமதிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தாலும் கூட, அந்த கண்ணனுடைய திருமேனிய சேவிச்ச மாத்திரத்தினால, அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே தன் வசம் இல்லாமல் அவர்களே ஏந்து நின்று கண்ணனை கௌரவித்தார்கள் என்று மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி இந்த குணங்கள்லாம் தயாதேவியினிடத்துல அசூயப்பட்டதுன்னு வச்சிருந்தமானாக்க, அசூயப்பட்டதாக இருந்தா கூட தயாதேவிய ஸ்தோத்திரம் பண்ணச்சு இதுல இருக்கிற உண்மையை பார்த்து அவைகளும் தன்வசம் இல்லாமல் கொண்டாடின என்று ஒரு அர்த்தம். ஆனா அப்படி அர்த்தத்தை காட்டிலும் இதுக்கு சுவாமி வேற அர்த்தம் சொல்றார் வியாக்கியானத்துல சொல்லச்சு, அவசைகி அபிநந்திதம் என்பதாக சொல்லுகின்றார். சில விஷயங்கள்லாம் நாம நினைக்காமலே தானா நம்ம மனசுல வர்றது. ஒரு பிரீத்தியினுடைய பரிவாகம், அங்கேயும் அவசைகின்னு சொல்றோம். இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இல்லை, திருவேங்கடமுடையான சேவிக்கிறோம், கண்ணில் தாரதாரையா நமக்கு ஜலம் வருது, இது அவசமாக வருது. கண்ணு வந்து தாரதாரையா ஜலம் கொட்டக்கூடாது பெருமாளை சேவிச்சாக்கா அப்படின்னு எல்லாம் சொல்லி அதையும் மீறி ஜலம் வருதுன்னு அப்படி அர்த்தம் இல்லை. இது நாம நினைச்சிண்டு பண்ணாமலே கூட இந்த பிரீத்தியினுடைய பரிவாகத்தினால கண்ணில் தாரதாரையா ஜலம் வருது,
குழந்தைய பார்க்குறோம் நம்ம, எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப நாள் கழிச்சு குழந்தைய நம்ம குழந்தைய பார்க்குறோம், பார்க்கச்சே நம் போச்சையே நினச்சிருந்தெல்லாம் போறதில்லை. குழந்தைய கட்டிக்கணும், கண்ணு உச்சி மோறணும், இது பண்ணணும் அப்படின்றலாம் நான் எதையும் நினைச்சிட்டு போகல. வந்தால் குழந்தைய அழைச்சிட்டு வரணும்னு பார்க்குறோம். இத்தனை நாள் கழித்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழித்து குழந்தைய பார்க்கறதுனால பார்த்த உடனே அந்த பிரீத்தியினுடைய பரிவாகம் என்ன பண்ணுறது, நம்மளை குடுகுடுன்னு ஓடி போய் அந்த குழந்தைய கட்டிக்க வைக்கிறது, அந்த பையனை கட்டிக்க வைக்கிறது, கண்ணில் தாரையாக ஜலம் விட வைக்கிறது. அந்த மாதிரி தான் மீதி குணங்கள் எல்லாம் தயாதேவியினுடைய ஒரு பெருமையை கேட்டு இவர்கள் எல்லா நடுவில் ஸ்தோத்திரம் பண்ணச்சே அந்த தயாதேவியினுடைய பெருமையை கேட்டு அதனால ஒரு சந்தோஷம் வருதான். அந்த சந்தோஷத்தினால எல்லாருமா சேர்ந்து கொண்டாடுகிறார்கள். அவசை அபிநந்திதம் மே கொண்டாடப்பட்டது. அதோடு மாத்திரம் மே என்னுடைய வாக்கை சத்யாபிதம் தவ பலாத்து, தவ பலாத்து உன்னுடைய பலத்தினாலே எனக்கு கொண்டாடப்பட்டதை கொண்டு சத்தியமாக பண்ணப்பட்டது. இவ்வளவு தூரம் நான் ஸ்தோத்திரம் பண்ணது எல்லாம் சத்தியம்தான்றதாக பண்ணப்பட்டது. அதோட அகுதோ பயத்துவம், ஒரு வருடத்திலும் பயமில்லாமல் இருக்கும் நிலையை ஏற்பட்டது. பயமில்லாமல் இருக்கும் நிலைன்றது எப்போ வரும், எம்பெருமான ஆசிரியிச்சாதான் நமக்கு பயமில்லாமல் இருக்கும் நிலைன்றது ஏற்படுறோம். பயத்துக்கு ஹேத்து என்ன என்பதை பார்க்கணும். பயத்துக்கு காரணம் எம்பெருமானுடைய நிகிரகம், எம்பெருமானுடைய சீற்றம் தான் நம்மளுடைய பயத்துக்கு காரணம். எம்பெருமானுடைய சீற்றம்ன்றது இல்லாத போயிட்டுனாக்கா, பெருமாள் நிகிரக சங்கல்பத்தை பண்ணாமல் போயிட்டேர்னாக்கா, நிகிரக சங்கல்பத்தை மாத்தின்ட்டேர்னாக்கா நமக்கு பயமே வரப்போறதில்லை. இந்த தயாதேவிய ஸ்தோத்திரம் பண்ணா எம்பெருமானுக்கு எந்த காரணத்தை கொண்டும் நிகிரக சங்கல்பம்ன்றதே வரப்போறதில்லை. ஆகையால நம்ம பொறுத்த வரைக்கும் பயம்ன்றதே இனிமே ஏற்படவே போறதில்லை. யாரிடத்திலிருந்தும் பயம்ன்றதே நமக்கு ஏற்பட போறதில்லை. அதை நீ உன்னை ஸ்தோத்திரம் பண்ணதுனால ஏற்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நிலையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்க. இதுக்காக தான் எம்பெருமானுடைய இதர குணங்கள்லாம் பார்த்துட்டே இருக்க செய்யும் உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்றேன். என்னுடைய வாக்கும் சத்யாபிதம் சத்தியமாக ஆக்கப்பட்டது என்பதாக இந்த ஸ்லோகத்தாலே சுவாமி அருளை செய்கிறார். எல்லாரும் கொண்டாடுறதும் ஒரு விஷயம், இந்த கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப உபகாரமா இருக்கிற அப்படின்னால கொண்டாடுகிறார்கள். இதர குணங்கள்லாம் பரவசங்களாக எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதை கொண்டாடினார். இந்த ஸ்தோத்திரத்துல இருக்கிற விஷய சுவாரஸ்யத்தை பார்த்து இது தங்களுடைய மீதி குணங்களுடைய மேன்மைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சொல்லியிருக்கிறபடியினால தங்களோட இருக்கச்சேயே இவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணேண்டா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்ன, நிறைய ஸ்தோத்திரம் பண்ணாலே தங்களையும் ஸ்தோத்திரம் பண்ணதாக ஆறுது. ஒரு பொத்தத்தில் ஒரு குடும்பத்தில் இருந்துட்டு இருக்கா, குடும்பத்தில் பெரியவராக இருக்கிறவரை பார்த்து இவர் எப்பேற்பட்ட காரியம் பண்ணிருக்கு, ஒவ்வொரு பசங்களையும் நல்ல விஷயத்தில் திருத்தி நல்ல விஷயத்தில் ஒரு பிரவருத்தி ஏற்படும் எண்ணங்கள்லாம் ஏற்படும்படியாக பண்ணியிருக்காரு. இவர் பண்ணியிருக்க மாதிரி யார் பண்ணியிருக்கான்னு அவரை ஸ்தோத்திரம் பண்ணாலே இந்த குடும்பத்தில் இருக்கிறவா ஒவ்வொருத்தரும் தன்னை ஸ்தோத்திரம் பண்ணதான் நினச்சிக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி எம்பெருமானாகிற ஒரு குடும்பத்தில் இருந்துருக்கிற குணங்கள் எல்லாவற்றிலையும் இதில் முக்கியமாக இருந்துருக்கிற தயாதேவியை ஸ்தோத்திரம் பண்ணச்சேயே எல்லா குணங்களும் தன்னையும் ஸ்தோத்திரம் பண்ண தங்களையும் ஸ்தோத்திரம் பண்ணதாக நினச்சி ஆமோதிக்கின்றன என்று ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்க்கணும், பெருமாள் எப்படி எழுந்துள்ளி இருந்துருக்காருன்னா, வேதத்தில் எல்லாமே பெருமாள் முழுக்கவே வேதமாக எழுந்துள்ளி இருக்காருன்னு சொல்லி சொல்கிறார். ராதாபதி ஸ்திதிபதம் பரணம் பிரரோகா சாயாகரீஷ சரசானி பலானி தத்துவம் சாகாகத திரசபுந்து சகுந்தகானாம் என்னாமனாசி மகதாம் நிகமத்ருமானாம் வேதமாகிற வேருக்கு பெருமாள் எல்லாமாகவும் இருந்துருக்கிறாராம். ஆபத்காலம் வந்துடுத்துனாக்கா அதை ரக்ஷணம் பண்ணுறவராக இருந்திருக்கார். ஸ்திதிபதம் அந்த வேதங்கள்லாம் யாரை ஆசிரியிருக்கோம், பெருமாளை ஆசிரியிச்சு தான் இருந்துட்டுருக்கோம். ஆகையால ஸ்திதி பரணம் பிரரோகா என்பதாக வேதத்தை பரிச்சுண்டு அந்த வேதம் வந்து வளருவதற்கு வழியாகவும் இருந்துருக்கவர் பெருமாள். அதுக்குனுடைய வேதத்தினுடைய நிழலாகவும் அதுக்கு சரசானி பலானிசத்துவம் வேதத்தினுடைய வேதமாகிற ஒரு மரம்
அந்த மரத்துல இருக்கிற பழங்களாகவும் எல்லாமாகவும் கிண்ணாமனாசி தான் மகத்தான் நிகமத்ருமானான் பெருசாக இருந்திருக்கிற வேதமாகிற மரங்களுக்கு நீ வேறாகவும் இருந்திருக்க, எல்லாவாகவும் நீ இருந்திருக்க என்று தேவப்பெருமாளை பார்த்து சுவாமி மங்களா சாதனம் பண்ற. அதே மாதிரி எம்பெருமான் எழுந்துள்ளிருக்க, எம்பெருமான் ஒரு மரமாட்டம் நாம எடுத்துட்டோமானாக்கா அதுல வேர் ஸ்தானத்துல இருந்திருக்கிறது தயேன்னு இருக்கணும். அந்த தயைய ஸ்தோத்திரம் பண்ணமானாக்க, வேர்ல ஜலத்தை பாய்ச்சினமானாக்க, மீதி பூ பழம் காய் எல்லாம் தானா வரும். அதே மாதிரிதான் தயைய ஸ்தோத்திரம் பண்ணாலே அந்த பூ பழம் காய் ஸ்தானத்துல இருந்திருக்கிறவை மீதி குணங்கள், மீதி குணங்களும் ஸ்தோத்திரம் பண்ண அவைகளுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணதாக ஆறுது. அந்த குணங்களும் சந்தோஷத்தை அடைகின்றன என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி நமக்கு தெரிவிக்கின்றார். நிசீம வைபவஜுஷாம் மிஷதாம் குணானாம் சோதுர்தயே விஷகிரீஷ குணேஸ்வரீம் துவாம் தைரேவனோ நமவசைரபிநந்திதம் மே சத்யாஹாபிதம் தவ பலாத் அகுதோ பயத்வம் தவ பலாத். உன்னுடைய பலம், நாம தயாதேவிய ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு, நம்மெல்லாம் தயாதேவியினுடைய ஆளாக ஆயிட்டோம், இனிமே நமக்கு யாரிடத்திலிருந்தும் பயம் கிடையாது, அப்படிப்பட்ட நிலையை நான் அடைந்திருக்கேன், என்னுடைய வார்த்தைகள்லாம் சத்யாபிதம் சத்தியமாக்கப்பட்டதாக இருந்திருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அடுத்த ஸ்லோகம் அத்பத் ஒவ்வொன்றும் ஒரு விசேஷம். அத்யாபி தத்விஷகிரீசதயே பவத்யாம் ஆரம்ப மாத்திரமனிதம் பிரதமஸ்துதீனாம் சந்தர்சிதஸ்வபர நிர்வகணா சஹேதா மந்தஸ்ய சாஹசமிதம் வைவந்தினோமி. நான் ஒரு பெரிய சாகசம் பண்றேன், நான் இந்த சாகசத்தை நீதான் க்ஷமிச்சுக்கணும். ஒரு முடியாத ஒரு காரியத்தை நான் ஆரம்பிக்கிறேன், அது அந்த காரியத்தை பண்ணாக்க இது பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது தெரியாதபடி நான் ஆரம்பிக்கச்சு, இதை பார்த்து நீ கோச்சிக்காதபடி நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்பதாக பார்க்கிற. எல்லா குணங்களுமே ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஆமோதிக்கிறது. நீ ஸ்தோத்திரம் பண்ண தைய ஸ்தோத்திரம் பண்ணது ரொம்ப விசேஷம்தான் என்பதாக சொல்லுகிறது. அப்படி இருந்துருக்கச்சே கூட எல்லா குணங்களும் ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணுச்சு, ஒன்னா ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நான் ஆரம்பிக்கிறேன். சரி, ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நான் தான் ஆரம்பிச்சேனா அப்படின்னு கேட்டேன். இவ்வளவுன்னு இல்லை, எல்லாம் வந்து வேதமே ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. ஆரம்ப மாத்திரமனிதம் பிரதம ஸ்துதி நாம் சத்யாபி பவத்யாம். உன்னுடைய விஷயத்துல அனிதம் பிரதம ஸ்துதி நாம் அனிதம் பிரதம ஸ்துதி, அதாவது இப்போதான் ஆரம்பிச்சதுன்றது இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்துதி. வேதம் எப்பவுமே இருக்கக்கூடியது, இதுக்கு முன்ன இல்லைன்றது இல்லாததாக இருந்துருக்கு. அப்பேற்பட்ட வேதமே கூட உன்னுடைய வைபவத்தை வர்ணிக்க முடியாதபடி எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசக என்பதாக வாக்குக்கும் மனசுக்கும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருந்திருக்கிற உன்னுடைய ஒன்ன ஸ்தோத்திரம் வரைச்சு அந்த வேதமே கை வாங்கி ஓரத்துல ஒதுங்கி போயிடுச்சு. நான் எப்படி இருக்கவன் அப்படின்னா நிகில லோக சுச்சரித முட்டிந்தயனாக இருந்துருக்க, லோகத்துல இருந்துருக்கிற அத்தனை பேருடைய புண்ணியமும் என்னுடைய பாபத்தினால வெறும ஒரு சரங்கால் அளவு இருக்கா மாதிரி ஆயிடுற மாதிரி இருந்துருக்கவன் நான். அவ்வளவு பாப்பம் நான் பண்ணிருக்கவனாக இருந்தா கூட நான் வந்து ஸ்தோத்திரம் பண்றதுன்றது இருக்கு, இது சாத்தியமா என்பதாக சொல்ற. பெருமாளை பொறுத்த வரைக்கும் பெருமாள் ஒரு ராஜா மாதிரி, அந்த ராஜாக்கு ஸ்துதி பாட்டகால்னு சில பேர் இருப்பா, வந்திகள்னு பேர் அவளுக்கு. அவள் ஸ்தோத்திரம் பண்றது பிம்மால எழுப்புறதுக்கு ஸ்துதி பாட்டகால்லாம் வந்து பிம்மால எழுந்து ஸ்தோத்திரம் பண்ணணும் சுப்பிரபாதம் சொல்லுவா. அந்த மாதிரி வேதமே கூட வந்தியாக இருந்துட்டு ஸ்தோத்திரம் பண்றது, அந்த ஸ்தோத்திரம் பண்ணாலும் கூட வேதத்தால இவ்வளவுதான்னு
உன்னுடைய பெருமைய சொல்லி மாளல, சொல்ல முடியல. அந்த மாதிரி நான் ஸ்தோத்திரம் பண்றேன், நான் ஸ்தோத்திரம் பண்ணச்சு ஒரு வந்தி ஸ்தோத்திரம் பண்ணாக்க யாரும் கோச்சிக்க மாட்டா. கொஞ்ச நாள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவ பட்டு போயிடுவா. அந்த கொஞ்ச நாள் ஸ்தோத்திரம் பண்ணாக்க இவ்வளவுதான் எனக்கு பெருமையா, நான் இதுக்கு மேல பெருமை இல்லையா, ஏண்டா விட்டுட்ட மீதி எல்லாம் அப்படின்னு அந்த வந்தியை பார்த்து கேட்க மாட்டா. அந்த மாதிரி நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன், ஒரு வந்தி மாதிரி ஸ்தோத்திரம் பண்றேன். உன்னுடைய வைபவத்தை நான் மொத்தம் முடிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனாலும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ற ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் இருக்க, இத்தனை நீ என்னுடைய அபராதத்தை நீ புரிஞ்சுக்க வேணும். ஆகையால நான் சொல்றேன், நானு ஆரம்ப மாத்திர மனிதம் பிரதம ஸ்துதி நாம் சந்தரிசித்த ஸ்வபர நிர்வகணா சகேதா என்பதாக சொல்றேன். சந்தரிசித்த ஸ்வபர நிர்வகணா சதி, அதாவது தன்னையும் தனக்கு சம்பந்தம் உள்ள மீதி பேரையும் எல்லாரையும் நிர்வகிக்கிறவர். இப்படிப்பட்ட நிர்வகிக்கிறதுன்னா எல்லாரையும் ரட்சணம் பண்ற குணத்தை உடையவளாக இருந்திருக்கவர், எல்லாற்றையும் வெளிப்படுத்துபவளாக இருந்து கொண்டு என்ன நீ ரட்சணம் பண்ணும், நான் யாரு, உன்னை சேர்ந்தவனாக ஆயிட்டேன். ஆகையால உன்னை சேர்ந்தவனாக இருந்திருக்கிற என்னையும் நீ அனுகிரகம் பண்ணணும் என்பதாக சொல்லுகின்றார். இப்போ மந்தஸ்ய வந்தினஹா என்கிற ஒரு வார்த்தையை சொல்றார். மந்தஸ்ய மந்தமாக இருந்திருக்கிற உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி என்னால மாளாது, என்னால முடியாதவன், அத்தியல்பமான புத்தி உடையவன் தான், ஆனாலும் நான் உனக்கு வந்தியாக இருந்துருக்கேன், அந்தப்புற பரிஜனம் மாதிரியாக உனக்கு இருந்துருக்கேன். அந்தப்புற பரிஜனங்கள் அபராதம் பண்ணாலான அவளுக்கு வரக்கூடிய தண்டனை ரொம்ப குறைவாக இருந்துருக்கும். தயாதேவியை ஸ்தோத்திரம் பண்றது ஒத்தராலையும் முடியாத ஒரு காரியத்துல போய் நான் இறங்கி 100 ஸ்லோகத்தோடையும் நிறுத்திட்டேன் நானு. இப்ப 100 ஸ்லோகம் அளவுதான் தயாதேவியினுடைய பெருமையா, இதுக்கு மேல பெருமையே கிடையாதா என்றெல்லாம் ஒரு சந்தேகம் வருது. அப்படி இருந்துருக்கச்சு என்னுடைய அபராதத்தை நீதான் பொறுக்கணும், அந்த அபராதம் பண்ணவன் யாரு, உனக்கு வந்தி ஸ்துதி பாட்டகனாக நான் இருந்துருக்கேன், அந்த ஸ்துதி பாட்டகனாக இருந்துருக்கிற என்னுடைய சாகசத்தை நீ பொறுத்தருள வேணும் என்று பிரார்த்தனை பண்றார். சரி, அத்யாபி தத் விஷகிரீசதயே பவத்யாம் ஆரம்ப மாத்திரம். வேதம் ஒரு கால ஆரம்பிச்சது, அப்போ முடியாது போனா போயிடுத்து, அப்புறம் அடுத்த கணத்துல அப்புறமா எப்பயானா தயாதேவியினுடைய ஸ்தோத்திரத்தை வேதம் முடிச்சு வச்சுட்டா அப்படின்னு கேட்டேன். இல்ல, அத்யாபி தத் ஆரம்ப மாத்திரம் பவதி, இன்னைக்கு கூட வேதத்தை ஆரம்பித்த தயா ஸ்தோத்திரமானது ஆரம்ப மாத்திரம்தான் இருந்துருக்கே தவிர மொத்தம் முடிஞ்சதாக ஆகவே இல்லை, வேதத்தால முடிக்க முடியவே இல்லை என்பதாக ஆரம்பத்தை இருந்திருக்கு. நிகமாந்தை ரதுநாபி பிரக்யமானம், கிருஷ்ணனுடைய விஷயத்தை சொல்லி சொல்ற, நிகமாந்தை ரதுநாபி மிருக்யமானம், கிருஷ்ணனுடைய பெருமை இன்னும் இந்த வேதாந்தங்கள்னாலே வேதம் உபனிஷத்துக்களாலே மிருக்யமானம் இன்னும் எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்குன்னு இன்னும் எண்ணின்ட்டு தான் இருந்தக்களை தவிர வேற ஒண்ணுமே இல்லை என்பதாக சொல்லுகின்றார். அதே மாதிரி சந்தரிசித்த ஸ்வபர நிர்வகணா ததிதம் சாகசம், நீ நமக்கு எம்பெருமான் உன்னுடைய தயா குணத்தினால எம்பெருமான நமக்கு கொடுக்குற, எம்பெருமான நமக்கு கொடுக்கறதுன்றது என்ன அர்த்தம், இந்த எம்பெருமான் இந்த தயினால நமக்கு சுசுரூபாவிர்பாவத்தை ஏற்படுத்தி நம்மள நாம யாருன்றத புரிஞ்சுக்கும்படியாக பண்ணி அந்த புரிஞ்சின்ற பிற்பாடு எம்பெருமானை அனுபவிக்கும்படியாக பண்றா. இப்போ ஒன்ன என்ன பண்ற அப்படின்னா, நீ இந்த மாதிரி பண்ற ஒரு விஷயம் இருக்க, ரெண்டு பொருள்கள சம்பந்தத்தை சேர்த்திருக்கு, வெளிப்பொருளை கூட்டி வைக்கும் சக்தி உடையதான ஒரு சம்பந்தம், உள்ள இருக்கிறத காண்பிச்சு கொடுக்கறதான சம்பந்தம், இது ரெண்டு சம்பந்தத்தையும் நீ எனக்கு புணுகிற, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றான். ஆராதன காலங்கள்ல ஒரு பெருமாள் அந்த மணிய அடிக்கிறான், அந்த மணி அடிக்கச்சே அங்கேருந்து ஒருத்தன் சொல்றான் மணி அப்படின்னு உள்ளேந்து சொல்லி சொல்லுவா, சொன்ன உடனே அந்த மணியை டான் 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 அவ அடிக்கிறான், அந்த அடிக்கச்சே
அந்த சேவகனாக இருந்துருக்கோம் மணி அடிக்கிறான்றதுக்கோசரம் ராஜா கோச்சிக்கிறானா? கோச்சிக்க மாட்டான். அது நன்னா பாடினாலும் அந்த பாடகன் சரியா பாடினாலும் பாடாட்டாலும் மணியை சரியா அடித்தாலும் அடிக்காட்டாலும் அது யாரும் கோச்சிக்க மாட்டா. அதே மாதிரி நான் வந்து ஒன்ன சேர்ந்தவனாக நான் இருந்துருக்கேன், ஒன்ன சேர்ந்தவனாக இருந்துருக்கிற ஒன் விஷயமான ஒரு ஸ்தோத்திரத்துல இருக்கச்சு, இதை நீ தான் அனுகிரகம் பொறுத்துக்கணும். இது நன்னா இருந்தாலும் நன்னா இல்லாட்டாலும் நீயே பொறுத்துக்கணும் என்பதை இந்த ஸ்லோகத்தினால சொல்லுகின்றார். ஸ்வபர நிர்வகணா சகேதாக மந்தஸ்ய சாகசமிதம் சொயி வந்தினோமே. ஒன் விஷயத்துல நான் வந்தியாக இருந்துருக்கிறதாகனால என்னுடைய ஒரு சாகசத்தை நீ பொறுத்து கொள்ள வேண்டும், குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதாக பிரார்த்தனை பண்ற. உனக்கு பெருமாள் தயாதேவி சிபாரிசு பண்ணி நம்மளிடத்துல பெருமாள்ல நம்ம குற்றத்தை பொறுக்கும்படியாக பண்ற. ஒன் விஷயத்திலேயே நான் வந்து ஸ்தோத்திரம் பண்றேன்னாக்கா, ஒன்னிடத்திலேயே ஸ்தோத்திரம் பண்ணி இவ்வளவுதான் உன்னுடைய ஸ்தோத்திரம்னு சொல்ற மாதிரி நான் பண்ணேன்னாக்கா, உனக்கு சிபாரிசு சொல்றதுக்கு வேற யாரையானா பார்க்கணுமா அப்படின்னா நான் வேற யாரையும் பார்க்க முடியாது. நான் ஒன்ன சேர்ந்தவனாக இருந்துருக்கேன், உனக்கு தாசனாக இருந்துருக்கேன், ஆகையால நீயே தான் நீ இதை பொறிச்சுக்கணும் என்பதாக சொல்லணும். இதே மாதிரிதான் பாதுகா சகசரத்துல சாய்கிறார், மோகாத் அபிஷ்டுதவதோ மம மந்த புத்தேஹி பாலஸ்ய சாகசமிதம் தயையா சகேதாஹா. இங்கே 1001வது ஸ்லோகத்துல சொல்ற பாதுகா தேவியினுடைய பெருமைய பேச முடியாத பெருமை, அப்படிப்பட்ட பெருமை உடையவளாக பாதுகா தேவி இருந்துருக்க. இருந்தா கூட நான் மோகத்தினால உன்னுடைய பெருமையை பேச ஆரம்பிச்சுட்டேன். 1000 ஸ்லோகங்கள்னால பாதுகையினுடைய பெருமையை சொல்லிட்டேன். மோகாது அபிஷ்டுதவதோ மம மந்த புத்தேஹே சொல்லியுள்ளான்னு நினைச்சுண்டு ஆரம்பிச்சது இது. இப்படிப்பட்ட பாலசிய சாகசம், ஒரு சின்ன குழந்தையினுடைய சாகசத்தை தயையா சகேதாக, அந்த மன்னிக்கிறதுன்னு வரணும்னாக்க அந்த பாதுகாதி மன்னிக்கணும்னா கூட தயதான் மன்னிக்கணும், அங்க தயையா சகேதாக என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால தயையினுடைய குணமே என்ன அப்படின்னு கேட்டா, அவளை ரட்சிக்கிறதுன்றது ஒரு குணம். அந்த நம்ம தப்பு பண்ணிட்டா கூட தப்பு பண்ணவாளை கூட அவ தப்ப வெளிக்காமிச்சுக்காத, அவளை சிபாரிசு அதாவது அவள் அனுகிரகம் பண்ணுவதற்கு இன்னொருத்தருடைய சிபாரிசு தேவையில்லாத அந்த அனுகிரகம் பண்றது என்பது தயக்கே ஏற்பட்ட ஒரு அசாதாரணமான ஒரு குணம். அந்த குணத்தை சொல்லி சொல்றார் என்று சொல்லணும். பெருமாளை பொறுத்தவருக்கு, சுவாமியை பொறுத்தவரைக்கெல்லாம் பெருமாள் தவிர வேற யாரையும் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன். அதேன ஸ்திரணமன்யத் அந்யதபிவாந்த பரிமளவுச்சா வாச்சா என்பதாக சுவாமியினுடைய வாக்கு பரிமளம் பொருந்தியதாக இருந்துருக்கு. இந்த வாக்குனால வேற எதையும் நாம் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இந்த வாக்குனால தயாதேவியை ஸ்தோத்திரம் பண்றதுனால அந்த ஸ்தோத்திரத்தை எந்த விஷயத்திலையும் நாம் பண்ணது சாகசமாக இருந்தா கூட ஒன்ன சேர்ந்தவனாக நாம் போயிட்டபடினால நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்று இந்த ஸ்லோகத்தினால பிரார்த்திக்கிற. அடுத்த ஸ்லோகம், தயோதயே தொதனுபாவ மகாம்புராசௌ ராஜேதச பிரபுதயோபி பரம் தடஸ்தாக தத்ராவதீர்ண மதலஸ்பிருஹ மாப்ளுதம் மாம் பத்மாபதே பிராசனோசித மாத்ரியேதாக. இப்போ தயாதேவி விஷயமாக தாம் பண்ண பண்ணிருக்கிற ஒரு ஸ்தோத்திரம் இருக்க, இந்த ஸ்தோத்திரம் அபராதம் என்ன அளவிட முடியாததான பெருமை இருந்துருக்கிறத ஒரு 100 ஸ்லோகத்தால சொல்லிட்டேயே. இந்த அபராதத்துக்கு சொல்லிட்டபடினால என்ன ஆதரம் பண்ணாமல் அனாதரிச்சிருவியோ என்னமோ என்று ஒரு பயம் வந்துடுத்தான். அந்த பயத்துக்கு போக்கடிக்கிறதுக்காக மறுபடியும் சொல்றாராம், பிராயோதயே தொதனுபாவ மகாம்புராசு ராஜேதச பிரபுதயோபி பரம் தடஸ்தாக தத்ராவதீர்ண மதலஸ்பிருஷ மாப்ளுதம் மாம் பத்மாபதே பிரஹசனோசித மாத்ரியேதாக என்பது 103வது ஸ்லோகம். சுவாமி தேசிகன் சமுத்திரத்துக்குள்ள மூழ்கி மூழ்கி முத்து எடுக்கிற மாதிரி அந்த தயையினுடைய ஒவ்வொரு பெருமையும் மூழ்கி 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 எடுத்துட்டு வர்றான். அது ஒவ்வொரு ஸ்லோகமும் முத்து முத்தான ஸ்லோகம். 100 ஸ்லோகம் ஆயிடுத்து. 100 ஸ்லோகம் ஆன பிற்பாடும் இன்னும் மூழ்கிறார் அவர் அந்த சமுத்திரத்துக்குள்ள மூழ்கி. பிரம்மனுடைய கிருப்பைன்றது ஒரு சமுத்திரம், அந்த தயவனுடைய சமுத்திரம். அந்த சமுத்திரத்துக்குள்ளேயே இறங்கி அதுல இருக்கிற சிறப்பு சொல்றது தானே முத்து எடுக்கிறதுன்றது
இந்த முத்தை எடுத்துட்டே இருக்கிறான். இந்த சமுத்திரத்துக்குள்ள இறங்கி தேடிண்டே இருக்கச்சே பார்த்தோம்னா மேல கழுக்குன்னு ஒரு சப்தம் கேட்கறதான், சிரிப்பு ஓசை கேட்கறதான். இந்த சிரிப்பு ஓசை கேட்ட உடனே யாருன்னு பாக்குறான், சீனிவாசனும் பெரிய பிராட்டியுமாருமா நின்றுட்டு இருக்காளாம். மேல ரெண்டு பேருமா சிரிச்சுட்டு இருக்காளாம். எதுக்காக சிரிக்கிறான்னு தெரியலையே என்றது இந்த சிரிப்பு தான் இங்க சொல்ற. தாயோதயே ததனுபாவ மகாம்புராசௌ பிரதேதச பிரபுதயோபி பரம் தடஸ்தாக என்பதாக சொல்லுகின்ற. ததனுபாவ மகாம்புராசௌ, அந்த தயையினுடைய அனுபவிக்கிறதாவது இருக்கின்ற ஒரு பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல உன் பிரபாவமாகிற ஒரு பெருங்கடல் சமுத்திரத்துல வால்மீகி போன்ற மகர்ஷிகள்லாம் கூட ஓரம் ஒதுங்கி இருக்கா, நம்மளால இது ஆகாது, இந்த சமுத்திரத்துல இறங்கி இதுல முத்து எடுக்கிற மாதிரி இந்த சமுத்திரத்தினுள்ள இதனுடைய பெருமையை சிறப்பெல்லாம் நம்மளால வெளிக்கொண்டு வர முடியாதுன்னு வால்மீகி போன்ற மகர்ஷிகள் எல்லாமே ஓரம் ஒதுங்கி இருந்துருக்கா என்பதாக சொல்லுகின்ற. வால்மீகிக்கு அப்படிப்பட்ட ஏற்றம் என்ன, வேத பிராச்சேதாசாசீத்து சாட்சாத் ராமாயணாத்மனா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமாளே ராமரே, பெருமாளே ராமராக அவதாரம் பண்ண வேதம் வால்மீகியனுடைய வாக்கிலிருந்து ராமாயணமாக ஆச்சுன்னு சொல்ற. வேதத்துக்கு எவ்வளவு பெருமையோ அவ்வளவு பெருமை ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு. ஒருவராலேயும் இயற்றப்படாததாக இருந்திருக்கிற வேதம் வால்மீகி பகவானாலே இயற்றப்பட்டதாக ஆயிடுத்து. அவ்வளவு பெருமையை உடையவராக இருந்திருக்கிறவர் வால்மீகி பகவான். அந்த வால்மீகி மகர்ஷி அவர் எம்பெருமானுடைய கருணையை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சா தன்னால முடியாதுலேன்னு சொல்லி போரத்திலேயே ஒதுங்கி இருந்துட்டேறான். எம்பெருமானுடைய கருணை எப்படிப்பட்டதெல்லாம் இருந்துட்டு இருக்குன்னு, ஒரு சமயம் கொஞ்ச நாள் முன்ன ஓன்னு அழுதார் சீதா பிராட்டிய காணமேன்னு அழுதார் ராமர். இதே ராமரே இன்னும் கொஞ்ச தூரம் போறே ஒரு சாதாரண ஒரு பட்சி, ஒரு கழுகு ஜட்டாயு, அந்த ஜட்டாயுவை பார்த்த உடனே சீதா பிராட்டிக்காக ராமனுக்காக பிராணனை விட்ட ஜட்டாயுக்கு தானே சம்ஸ்காரம் பண்ணி பெரிய யாகம்லாம் பண்ணாக்கா எந்த கதியை அடைவாளோ, இந்த கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம்லாம் பண்ணாக்கா அதனால நிஷ்பத்தி ஏற்பட்டவா எந்த கதியை அடைவாளோ, அந்த உத்தமமான கதிய மோட்சத்தை நான் உனக்கு தரேன்னு சொல்றார் அவர். கொஞ்ச நாள் முன்ன ஒரு மனுஷனா இருந்துட்டு சீதை எங்க போயிட்டான்னு தெரியலன்னு அழுதவர் போய் யாராலையும் பெருமாளை தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாததாக இருந்துருக்கிற மோட்சத்தை நான் கொடுக்குறேன் உமக்குன்னு மோட்சத்தை கொடுக்கற அங்க சொல்லச்சே கூட அந்த ராமனுடைய பெருமையை எவ்வளவு சொல்லியிருக்கேன்றது தெரியல. இது இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறே, இது தயையினுடைய பெருமை, ராமனுடைய பெருமைன்னா இது ராமனுடைய பெருமை இல்ல, கருணா காக்குஸ்தன் ராமனுடைய தயையினுடைய பெருமை. இப்படி இந்த பெருமைய தன்னால கூட சொல்ல முடியாதுன்னு சொல்லி அங்கங்க ஓரம் ஒதுங்கி விட்டு எதிவா ராவண ஸ்வயம்னு சொல்றார். விபீஷணன் என்ன, ராவணனே வந்தா கூட அனுகிரகம் பண்றதுக்கு காத்துருக்கேன்றார். அப்போ ராமனுடைய வார்த்தையா சொல்லின்றிருக்கார். அந்த ராமச்சரண ஸ்லோகத்தை சொல்றார், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதித மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்தித்தம். எல்லாம் எம்பெருமானுடைய கட்டாட்சம்ன்றது இருக்க, பாகுபாடு இல்லாமல் எல்லார் விஷயத்திலையும் விழக்கூடியது, எல்லாரையும் அனுகிரகக்கூடு பண்ணக்கூடியதுதான் எம்பெருமானுடைய கிருபைன்றதுக்கு அத உலகத்தாருக்கு பறைசாற்றுவதற்காக அந்த ராமாயணம் ஏற்பட்டது. அந்த விஷயத்தை தான் சுவாமியின் நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபிசபரி குஜேல குப்ஜாசா விரதயுவத்தையோ மல்ய கிருதி அமீஷாம் நிம்னத்தம் விஷகிரிபதே ருண்ணத்திமபி என்பதாக இந்த விஷகிரிபதியினுடைய திருவேங்கடமுடையானுடைய உன்னதி உயர்த்தியும் சொல்லி இவைகளுடைய தாழ்வையும் சொல்லி இது ரெண்டையும் தயாதேவி சமமாக்கி விடுறா தன்னுடைய பிரவாகத்தினால, அந்த வித்தியாசம் இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பண்ணிவிடுறான்னு சொல்லி சுவாமி தேசிகன் சாய்க்கிற. இப்படிலாம் இந்த தயாதேவியினுடைய விஷயத்துல உண்டான ஸ்தோத்திரத்தை தாம் பண்றது சுவாமி தேசிகன் பண்றது இருக்க, இது பெரிய சாகசம். முத்துல சமுத்திரத்துல போய் மூழ்கி முத்து தானே எடுத்து வரத்துக்கு பிரயத்தனம் பண்ணி இவ்வளவுதான் முத்துக்கள், சமுத்திரத்துல இருக்கிற முத்துக்கள்னு சொல்ற மாதிரி தான் இருந்துருக்கு. தயாதேவியினுடைய பெருமை இவ்வளவுதான்னு நூறுன்னு சொல்றதுக்கு இந்த முத்துல மூழ்கி மூழ்கி எழுந்திருக்கிறத பார்த்துட்டு
கரையில இருந்திருக்கிற பெரிய பிராட்டியாரும் பெருமாளும் சிரிக்கிறா. வேத பிராச்சேத சாதாசீத்துன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற வால்மீகி பகவானாலேயே கூட சொல்ல முடியாததாக இருந்திருக்கிற ஒரு விஷயத்த நீர் சொல்லணும்னு பாக்குறேரே அப்படின்னு சொல்லி அத்த சொல்றார். பிராயோதயே தொதனுபாவ மகாம்புராசௌ பிராச்சேதச பிரபிருதயோபி பரம் தடஸ்தாஹ தத்ராவதீர்ணமதலஸ்பிருஷமாப்ளுதம். அந்த சமுத்திரத்துல இறங்கி தரை இன்னும் தட்டவே இல்லை, தரையே கிடைக்கலையாம். அப்படின்றே இருந்துருக்கார். எவ்வளவு தூரம் போனாலும் தயவனுடைய பெருமை இவ்வளவுதான்னு தர தட்டி சொல்ற மாதிரி இல்லை. அப்படி இறங்கினவனாக இருந்துருக்கிற இறங்கினதோட மாத்திரமில்ல, திரும்ப திரும்ப மூழ்கி மூழ்கி எழுந்துட்டு தான் இருக்கிறவனால அப்படிப்பட்டவனாக பத்மாபதே பிரஹசனோசிதம். அந்த பெரிய பிராட்டியும் சீனிவாசனுக்கு சிரிப்புக்கு இடமாக ஆகும்படியான யோகித்தையுடைய என்னை மாம் ஆத்ரியேதாக, என்ன நீதுதான் ஆதரிக்கணும். அப்படி பரிகாசம் பண்ணாமல் இருந்தாலும் கூட, பரிகாசத்துக்கு இருப்பிடமாக ஆனாலும் கூட என்ன ரக்ஷணம் பண்ணும். பைத்தியகாரனாட்டம் ஒரு காரியம் பண்ணா கூட அவளையும் நீதான் ரக்ஷணம் பண்ணணும்னு தயாதேவியனிடத்துல பிரார்த்தனை பண்ற. இந்த மூன்று ஸ்லோகங்கள்னால தான் எம்பெருமான் தயாதேவிய ஸ்தோத்திரம் பண்றதுனால மீதி எல்லா குணங்களும் சந்தோஷம் அடைகின்றன. இந்த ஸ்தோத்திரம் பண்றதுனால நான் பயம் இல்லாதவனாக ஆறேன்றது சொல்லிட்டு அடுத்த ஸ்தோத்திரம் அடுத்ததுனாலே சொல்லச்சே, வேதங்கள்லாம் கூட ஒதுங்கி இருக்கச்சே கூட, அதுலயும் முதல் நிலையிலேயே இருக்கச்சே கூட, நான் இத ஸ்தோத்திரம் பண்ணாக்க உனக்கு வந்தி ஸ்தானத்துல இருந்துட்டு ஸ்தோத்திரம் பண்றதுனால என்ன, நான் என்னுடைய சாகசத்தை நீ பொருட்படுத்த மாட்டேன், நீ க்ஷமித்து கொள்வேன்றது தெரியும். அதே மாதிரி உன்னுடைய பெருமை ஒரு சமுத்திரமாக இருந்துருக்கு, அந்த சமுத்திரத்துல மூழ்கி மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி உன்னை ஸ்தோத்திரம் பண்ணா கூட எனக்கு தரையே தட்டாமல் இருந்துட்டு ஸ்தோத்திரம் பண்றத பார்த்து பெருமாளும் பிராட்டியும் பரிகாசம் பண்ணா கூட நீ என்ன ஆதரிக்கணும். நம்ம குழந்தை நம்மளை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறது, இது போய் ஒரு தப்பான்னு நீ சொல்லும்படியாக என்னை ஆதரிச்சு அனுகிரகம் பண்ணணும்னு. இந்த மூன்று விஷயங்கள்னாலே, மூன்று ஸ்லோகங்கள்னாலே தயாதேவியினுடைய பெருமையையும் தான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சதுனால ஏற்பட்ட தனக்கு ஏற்பட்ட ஒரு சந்தோஷத்தையும் சுவாமி வெளிப்படுத்துகின்றார். வாயோதயே தொதனுபாவ மகம் புராசௌ பிரச்சேதச பிரபிருதயோபி பரம் ததஸ்தாஹ கண்டிப்பா நம்மளையும் திருவேங்கடமுடையானும் பெரிய பிராட்டியாரும் திருமலையிலேந்து நின்றுட்டு பரிகாசம் பண்ண போறேன். நீ போய் தயாசதகத்தினுடைய பெருமைய நீ சொல்றதா என்பதாக, உனக்கு என்னடா தெரியும் நீ தயாசதகத்தை பத்தி சொல்றதுக்குன்னு அந்த பரிகாசத்துக்கும் அந்த தயாதேவியினிடத்துல தான் நான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த பெருமாளுடைய பரிகாசத்துக்கு ஆளாமல் நம்ம குழந்தை சொல்றதுன்னு சொல்லி நம்ம அந்த தயாதேவி நமக்கு அனுகிரகம் பண்ணணும். நாம யார் தயாசதகத்தை சொல்றதுக்கு, நாம யார் தயாசதகத்தினுடைய பெருமையை கேட்கறதுக்குன்றதுக்கு இல்லாமல், நீ சொல்லாத யார்பா சொல்லுவா நம்மளுடைய பெருமையன்னு சொல்லி நம்ம வாயால சொல்றதையும் தயாதேவி போற உகந்து அனுகிரகம் பண்ணணும்ன்றத பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.